ஹை ஹலோ, திஸ் இஸ் சோசியல் பல்சரேட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஆர்கனைசேஷனை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அசோசியேஷன், அதுக்கும் எலான் மஸ்க்கும் என்ன சம்பந்தம், ஸோ அதனால் ஃபியூச்சராக நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் அப்படின்னு வந்தாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்பேஸ் ரிசர்ச்சையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு அமெரிக்கா போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ஏ போனீங்க அப்படின்னா அங்கே நாசா அவங்களோட கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் ஸ்பேஸுக்காக வச்சுருக்கிறது நாசா. பட் அங்கே ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஃபிர்மும் இருக்குது. எலான் மஸ்க் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவர் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனியும் வச்சிருக்காரு, ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ எப்படி அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து இந்த நாட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வரையறுக்கல, ஓகேங்களா. ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது. இது நீ இதை தான் யூஸ் பண்ணணும், நீ இந்த ஏரியா தான் யூஸ் பண்ணணும் யாருமே சொல்ல முடியாது ஸ்பேஸில். ஸோ அதுதான் வந்து அக்ரிமெண்ட். ஸோ அதுபடி பார்க்கும்போது சில கண்ட்ரீஸ் மட்டும், ஸ்பேஸ் ரிசர்ச்ல நல்லா இருக்கிற சில கண்ட்ரீஸ் மட்டும் பிரைவேட் ஃபார்ம்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக. ஸோ அவங்களும் ஸ்பேஸ் ரிசர்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது யோசிச்சு பாருங்க. இஸ்ரோ மட்டும் தான் வச்சிருக்கோம், இஸ்ரோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்போ நம்மளும் வந்து அதை பிரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டால் நம்மளோட அந்த ஒரு நாலேஜ், ஸ்பேஸில் இருக்கிற நாலேஜை இன்னுமே நம்மளால் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், நமக்கு நல்லா யூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஜெனரல் பாகத் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் வந்து இப்போ இதை ஃபார்ம் பண்ணி இந்த அசோசியேஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிஸ் மோஸ்ட்லி, அப்புறம் சில எம்என்சிஸ் ஃபாரின் கம்பெனிஸும் சிலது இருக்கு. அதாவது இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கவங்க, ஐடியாலஜி இருக்கவங்க இந்த ஒரு அசோசியேஷனில் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, பாரதி ஏர்டெல், அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சேட்டலைட்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். ரெண்டாவது டாடா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அடுத்து லார்சன் அண்ட் டர்போ. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷனில் இப்போ மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இங்கே இனிமேல் இவங்களும் ஸ்பேஸை யூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில் இருந்து. அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு, நீ ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க, நான் ஒன்று கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சில தேவைகள் இருக்கும், நீ தேவைக்கேற்ப எனக்கு இதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அப்ரூவல் கொடுப்பேன், நீயும் வந்து ஸ்பேஸில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே யோசிச்சு பாருங்கள், யூஎஸ்ஏல ஒரு எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஃபீம் வச்சுட்டு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஒரு ரீயூசபிள் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கார், அதாவது ஸ்டாட்டலைட்டை கொண்டு போய் ஸ்பேஸில் விட்டுருச்சுன்னா ராக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஸ்பேஸ்லேயே ஒரு வேஸ்ட்டாக டம்ப் ஆயிரும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பேஸில் நீ சேட்டலைட்டை விட்டுட்டு ராக்கெட் திரும்பி பூமிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. சில ராக்கெட்ஸ் வந்து திரும்பி வரும்போது எரிஞ்சு போய் வரும், அதுவும் இல்லாமல் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து திருப்பி சேஃபாக பூமியில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு ஒரு பிரைவேட் ஃபிர்ம், ஓகேங்களா. நான் இது ஒரு கவர்மெண்ட் ஃபிர்ம் கிடையாது, பிரைவேட் ஃபிர்ம். யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து எவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு அவங்களோட கண்ட்ரிக்காக. நம்ம அதே மாதிரி அப்படி இங்கே வந்தீங்கன்னா, இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா, இஸ்ரோ வந்து ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வின்னு ரெண்டு ராக்கெட் வச்சிருக்கு, சேட்டலைட் லான்ச் பண்ணுறக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ராக்கெட்ஸ் தான் ரெண்டும், ஓகேவா. இருந்தாலும் இந்த ராக்கெட்ஸ் வந்து பூமிக்கு திரும்பி வராது, ஒரு டைம் அப்படி போயிருச்சு அப்படின்னா திரும்பி வந்து கடலில் தான் வந்து பொத்துணுவோம். அதில் எதனா தேர்ச்சுன்னா பார்க்கலாம், அந்த ரேஞ்சில் தான் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ரெண்டுமே இருக்குது. நம்மளும் ஒரு பிரைவேட் ஃபிர்ம் அலோவ் பண்ணி அவங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லீடிங்கில் இருக்குது அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு, எல்லா கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு தான் வர்றாங்க, எங்களுக்கு லான்ச் பண்ணி கொடுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு. இதையவே நம்ம பிரைவேட் ஃபிர்ம்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி விட்டால் இஸ்ரோ மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் உருவாகும், இந்தியா வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் லீடிங்க்கு போகக்கூடிய சூழ்நிலை ரொம்பவே வந்து பிரகாசமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இந்த பிரைவேட் செக்டருக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நாசானால் முடியாத சில விஷயங்களையுமே இஸ்ரோ பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பிரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விடும்போது அவங்க நிறைய டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க, டெவலப் பண்ணுவாங்க, செலவு பண்ண தயங்க மாட்டாங்க அவங்க. ஸோ செலவு பண்ணி நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 1 way to Mars அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, போலியான ஒரு ஸ்கீம் தான், ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி மார்ஸுக்கு போகிறதாகட்டும், வெளியே ஸ்பேஸுக்கு வந்து ஒரு டூரிசம் மாதிரி போயிட்டு வர்றதாகட்டும், அதை விட யோசிச்சு பாருங்களேன், ஐஎம்டி இருக்குது இப்போ, இந்தியன் மீட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். நமக்கு எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்கிறதுக்கு அது ஒன்று இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்டோடது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாடு வெதர்மேன் இந்த மாதிரி சொல்லி அந்த ஒரு ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வெதர்மேன்ஸ் புதுசாக உருவாகிட்டு வர்றாங்க. அவங்க ஐஎம்டியோட டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க வெதர் கணிச்சு சொல்கிறாங்க, ஐஎம்டி இதை விட ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், ஓகேங்களா. இத்தனை நாள் ஐஎம்டி கவர்மெண்ட் தான் இருக்கவும் அவங்க ஒன்றும் பெருசாகலாம் அதுக்கு எஃபர்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, இனிமேல் அதை ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அவங்களும் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, அவங்க சேட்டலைட்ஸ்லேருந்தும் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், அவங்களும் வேறு சொல்லுவாங்க. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு இன்னுமே அக்யூரேட்டான வெதர் கண்டிஷன்
ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிய வரும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மாடர்னைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான தேவை. இது மட்டும் முக்கியமான பார்த்தா கிடையாது, இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் தான் வார் நடக்க போகுது, கண்டிப்பாக இருக்க போகுது. ஸ்டார் வார்ஸில் வர மாதிரி ஸ்பேஸில் அடிச்சுட்டு சாக போகிறாங்க. இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்ஃபேர் அப்படின்றது மூவ் ஆகிட்டு இருக்கு. நிலத்தில் சண்டை போடுறதுக்கு சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டரில் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னி அப்படியே போச்சுன்னா நீ உனக்கு இந்த கம்ப்யூட்டருக்கான நெட்டாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அந்த சேட்டலைட்டில் தானே கொடுக்குது, அதை நான் அடிச்சு சாய்க்கிறேன்டா. இப்போவே நிறைய கண்ட்ரிஸ் வந்து சேட்டலைட்ஸை அடிச்சு சாய்க்கிறதுக்கு நிறைய மிசைல்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸில் வார் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டில் போயிட்டு இருக்கு. பட் இன் ஃபியூச்சர் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா இந்த பிரைவேட் ஃபிரம்ஸுக்கு ஓப்பன் பண்ணி விடுறது அவங்களோட டெக்னாலஜி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே மிக நல்ல விஷயங்கள். சரி, இது மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க, இன்னுமே வந்து பல விஷயங்கள் அவங்க வந்து செய்ய முடியும் நினைச்சாங்கன்னா. இப்போ இந்தியா வந்து ஜிபிஎஸ் வந்து இப்போ தான் வந்து தனியாகவே உருவாக்கியிருக்கு. ஒருவேளை ஒரு பிரைவேட் கம்பெனி இருந்திருந்ததுன்னா 2020 வந்த ஜிபிஎஸ் தனியாக நமக்கு ஜிபிஎஸ் வந்து 2020 தான் உருவாச்சு இந்தியாவுக்குன்னு, அது வரைக்கும் நம்ம அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருவேளை ஒரு பிரைவேட் செக்டர் இருந்துச்சு அப்படின்னா மேபி நம்ம முன்னாடியே அதை பண்ணியிருக்க முடியும். ஸோ இது மாதிரி ஸ்பேஸில் நிறைய இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதுக்கு இந்த பிரைவேட் கம்பெனிஸ் ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கு ஒரு அடித்தளம் தான் இந்த இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் அப்படின்றது. ஸோ இவங்க கவர்மெண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய மூவ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அறிவாளிகள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா குழந்தை ஒரு போர்வெல்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை தூக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி இல்லை, இவனுங்க வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட் விடுறாங்களாமான்னு பேசுவாங்க. அவங்கெல்லாம் மூடி வச்சு மூடி மட்டும் வச்சாங்கனாலே அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். அதை யோசிங்கடா முட்டா பசங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் இஸ்ரோவை பேசலாம், ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றிலாம் பேசலாம் சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஒரு புது விஷயம் இப்போ உருவாகி இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.